நான் ஆரமா இருக்கேன், என்ன சொல்லணும் சொல்லுங்க. தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு தேசம் வேண்டும் என்று சிந்தித்த பெருந்தமிழர், அதற்காகவே நாம் தமிழர் என்ற அரசியல் பேரியக்கத்தை தொடங்கி அயர்லாந்தில் ஐரிஷ் மக்கள் சின்ஃபைன் என்கிற இயக்கத்தை தொடங்கி நாங்கள் ஐரிஷ் மக்கள் என்கிற அமைப்பை தொடங்கி அவர்கள் தங்களுக்கென்று தனி நாடு கேட்டு போராடிய போது அவர்கள் டெய்லி மிரர் என்கிற ஒரு இதழை நடத்தினார்கள். அங்கே படிக்க சென்ற நம்முடைய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் 500,000 மக்கள் தனி நாடு கேட்கும்போது 5 கோடி தமிழர்கள் நாம் ஏன் ஒரு நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழக்கூடாது என்ற உணர்வோடு இங்கு வந்து நாம் தமிழர் என்கிற இயக்கத்தை தொடங்கி மக்கள் நாட்டு நடப்புகளை அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் எல்லோரும் நாட்டில் என்ன நடக்கிறது என்ற அந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பெருநோக்கோடு தினத்தந்தி என்கிற நாளேட்டினை தொடங்கினார்கள். அவருக்கு பிறகு அவருடைய அன்பு மகன் நம்முடைய ஐயா சிவந்த ஆதித்தனார் அவர்கள் இதழியல் உலகின் வேந்தராக விளங்குகிறவர் தொடர்ந்து அதை சிறப்புற நிர்வகித்து நடத்தி வந்தார்கள். அதோடு மட்டுமல்லாது ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து எண்ணற்ற விளையாட்டு வீரர்களை இந்த நாட்டிற்கு உருவாக்கி தந்த பெருந்தகை நம்முடைய ஐயா சிவந்த ஆதித்தனார் என்பதை யாரும் மறுக்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமகனினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. தமிழர்களுக்கு எத்தனையோ பெருமை மிகு அடையாளங்கள் இருக்கிறது, அதில் ஒன்று தினத்தந்தி என்கிற நாளேடு. அதில் முதல் எழுத்தே வெழ்க தமிழ் என்றுதான் அதில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இதழியல் உலகினுடைய ஒரு வேந்தராக விளங்கிய நம்முடைய ஐயா சிவந்த ஆதித்தனார் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி பெருமையோடு தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது. புகழ்ந்து பேசுனா விருது கொடுப்போங்கிறாங்க இதில். இதில் இதாக இதுதானே, நீங்கள் கேட்காம விட மாட்டீங்கன்னு நினச்சேன். நான் இதில் இதில் என்ன கருத்து சொல்கிறதுக்கு இருக்குது? அது இது ஐயா இளையராஜா அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அவர் தனிப்பட்ட கருத்து. அதில் அந்த கருத்தை நம்ம ஏற்கிறோமா எதிர்க்கிறோமாங்கிறது வேறு. அதற்காக வந்து அவரை போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதை விடலாம் புகழ்ந்து பேசினவர்கள் தான் இப்போ ஐயா இளையராஜாவை திட்டுறாங்க. இதை விடலாம் எம் மோடி அவர்களை வந்து பெருமை விட பேசின தலைவர்கள்லாம் தான் இருக்கிறாங்களே. அவர் மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னு பேசினதெல்லாம் ஆளுகள்லாம் இருக்கே. அதில் ஏதாவது அவர் கருத்தை அவர் பதிவு பண்ணுறாரு, அதை விட்டுற வேண்டியது, அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒன்று அது குழப்பம், அதாவது நீங்கள் தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நீ ஒன்று தெளிவாகிடணும். நீ கருப்பு திராவிடம், அப்புறம் அதில் பெருமைக்குரிய தமிழன். நீ ஒன்று உனக்கு ரெண்டு அடையாளம் கிடையாது, நீ ஒன்று தமிழனாரு இல்லை திராவிடனாரு. முதல்ல அவங்களே குழம்பி போயிருக்கிறாங்க. யா எது திராவிட, யார் திராவிடர் தம்பி? என்னை பாருங்க தம்பி, யார் திராவிடர்? ஹெச் ராஜா சொல்கிறார் மோடி கூட திராவிடர் தான், நான் கூட திராவிடர் தாங்கிறாரு. இதெல்லாம் இதை எப்படி சொல்கிறதப்பா? தேவைப்பட்டா இந்தியங்கிறீங்க, தேவைப்பட்டா திராவிடங்கிறீங்க, தேவைப்பட்டா தமிழங்கிறீங்க. ஏன் இவ்வளோ குழப்பம், இவ்வளோ குழப்பம் என்ன? எனக்கு ஏன் 2-3 மாஸ்க் முகமுடி போடுறீங்க? நான் இந்திய முகமுடியை கழட்டணும், அப்புறம் திராவிட முகமுடியை கழட்டணும், கடைசியாக நான் தமிழன்னா இல்லை நீ என்ன சாதிங்கிறீங்க? இதெல்லாம் என்ன என்னது? இதெல்லாம் வெறுப்பாக இருக்கா இல்லையா? தம்பிக்கு சொல்லணும், தம்பி அப்படிலாம் குழம்பக்கூடாது, நீ தமிழன், நீ பெருமைக்குரிய தமிழன். ஏ யாஸ்னு ஒரு நடிகர் அந்த கேஜிஎஃப்ல நடிச்சவர் சொல்கிறார், நான் கன்னடங்கிறதுல பெருமைன்றாரு, பெருமைக்குரிய கன்னடன் தானே சொல்கிறார் அவர். ஐ ப்ரௌடு கன்னடிகான் தானே சொல்கிறார் அவர். நீ அது மாதிரி நான் தமிழனுங்கிறத பெருமைன்னு சொல்ல வேண்டியதுதானே. அது அவர் சின்ன பிள்ளை நம்ம தம்பி, அவருக்கு தெரியல, அதனால் அதை விட்டுறணும். அவர் எல்லாத்தையும் விமர்சிக்கணுங்கிற நோக்கு ஒரு எண்ணத்துலேயே இருந்தீங்கன்னா அதுவே நோயாயிரும்.
தொடர்ச்சியாக எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தால் அது சரியாக இருக்காது. அது அவருடைய கருத்து. அவர் சொல்கிறாரு, சார் நான் கருப்பாக இருக்கிறனால திராவிடன்னா, கருப்பாக இருக்கிறதா தென்னாப்பிரிக்காவிலலாம் எல்லோரும் கருப்பாக தான் இருக்கான், அப்போ அவெல்லாம் திராவிடனா, கருப்பாக இருக்கிறலாம் திராவிடனா, எருமாடு கூட தான் ரொம்ப கருப்பாக இருக்குது, அது திராவிடமா திராவிடராது எத்தையாவது சொல்லி. எங்கள் இனத்தின் நிறம் கருப்பு, நாங்கள் கருப்பர்கள் தான். உழைக்கும் மக்களின் தோல் வந்து கருப்பாக தான் இருக்கும், உட்காந்து சாப்பிட்ற தோல் தான் மினுமினுப்பாக வெள்ளையாக இருக்கும். நாங்கள் காட்டில் மேட்டில் பனியில் வெயிலில் மலையில் காஞ்சு அணைஞ்சு வேலை செய்கிற உடம்பு அப்படி தான் இருக்கும். வேறு எது அது என்ன, இது போய் ஒப்பிடுங்கிறீங்க, உதாரணம் வேறு ஒப்பிடு வேறு, எதையாவது சொல்லிட்டு கிடக்கூடாது, புரியுதா? சொல்லுங்கள். கருப்பு கத்ரா கருப்புனா திராவிடன்னு பேசிட்டு கூடாதுல்ல, அது சொல்லக்கூடாது. ஏன் தமிழர்கள் நாங்கள் கருப்பாக இருக்கக்கூடாதா? வேறு